வணக்கம் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களே, இன்று ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, குரு பகவானுக்குரியது. குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, ராசி தனுசு அல்லது மீனமா, வியாழக்கிழமை பிறந்தவரா நீங்கள், வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, 12, 21, 30, 33 தேதிகளில் பிறந்தவங்களா, இங்கிலீஷ் தேதி, நீங்கள்லாம் குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. அதுக்கு விநாயக பெருமானுக்கு வீட்டில் நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணணும். இன்றைக்கி பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுத்து பசியாற்றணும், அதோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது ரெண்டையும் செஞ்சீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. குரு பகவான் இப்பொழுது தனுசு ராசியில் இருக்கிறார். அக்டோபர் மாதம் வரை அவருடைய தனுசு ராசி விளைவு இருக்கும். அதனால் 5 ராசிகளுக்கு நன்மை, 7 ராசிகளுக்கு கெடுதல். அந்த நன்மை பெறுகிற 5 ராசிகள் எவை? மேஷம், மிதுனம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்களும் நாங்கள் இப்போ சொன்னமே அதையே செய்யணும். கூடவே ஏழை சிறுவர்களுக்கு சுண்டலும் வெல்லமும் வாங்கி தருவது நல்லது, அல்லது நாட்டு சர்க்கரை. இதனாலே உங்களுடைய குரு தோஷம் விலகாது, குறையும். அதுவே பெருசு. செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 முதல் 9 மணி வரை. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, கலக்கறீங்க போங்க. தைரியம்னா அப்படி ஒரு தைரியம், சுறுசுறுப்புனா அப்படி ஒரு சுறுசுறுப்பு, எறும்பு மாதிரி சுறுசுறுப்பு, இரும்பு மாதிரி மன உறுதியும் வாங்கலை. உங்களுக்கு தான் அது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். என்ன, குரு பகவான் உங்களுக்கு உதவிக்கு வந்துட்டார், நிறைய நன்மைகளை செய்கிறார், அவருக்கு ஒரு மரியாதை பண்ண வேண்டாமா? அவருக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஏழை சிறுவர்களுக்கு சுண்டலும் வெல்லமும் கொடுங்க, பசுமாட்டுக்கு காய்கறி கீரை கொடுத்து பசியாத்துங்க, வீட்டு பூஜையில் விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் போடுங்க. ஓம் ஓம் தெய்வானையே போற்றி, தேவகுருவே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். கூடவே இணையத்தில் பதிவிட்டு 1 புத்தகம் படியுங்கள். ஓஷோ. ஓஷோ யார், என்ன சிறப்பு, அவருடைய தத்துவம் என்ன? அதே மாதிரி ஜே கிருஷ்ணமூர்த்தி, இந்த இருவருடைய எழுத்துக்களையும் படித்து பாருங்கள். நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். உங்களுடைய பிறவி பலவீனம் மாறும். அனுகூலமான எண் 5, 9, திசை தெற்கு கிழக்கு, நிறம் பச்சை மஞ்சள். ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், கலகுறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்படி ஒரு மனசு இருக்கணும், மனசு இருக்கணும் பச்சை பிள்ளையாட்டம், புத்தி இருக்கணும், புத்தி இருக்கணும் கத்தி முனையாட்டம், உங்களுக்கு தாங்க 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் என்ன, குரு உதவியாக இல்லை, உடல்நல கோளாறுகளை செய்ய காத்திருக்கிறார். எப்படி தப்பிக்கிறது? ஏழை சிறுவர்களுக்கு தயிர் சாதம் கொடுங்க, பணமாக கூட கொடுக்கலாம். வீட்டு பூஜையறையில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போடுங்க. தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்க. ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிராமியே போற்றி. 2 மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சப்த கன்னியர்களில் ஒருவர் பிராமி, பிரம்மனுடைய பெண் அம்சம். இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே இணையத்தில் பதிவிட்டு மகாபாரதம் படித்து பாருங்கள். சோ அவர்கள் எழுதியிருக்கிறார், ராஜாஜி அவர்கள் எழுதியிருக்கிறார், அருட்செல்வ பேரரசன் அவர்கள் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள், சிறப்படைவீர்கள். மகாபாரதம் அது உங்களுடைய பிறவி பலவீனத்தை மாற்றும். அனுகூலமான எண் 4, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க, அவசரப்பட வேண்டிய காலகட்டம். பொறுமையாக இருப்பீங்க, பொறுமையாக இருக்கிற காலகட்டத்தில் அவசரப்படுவீங்க. இன்றைக்கி கிரக நிலைகள் அப்படி இருக்குது. ஏன், நீங்கள் உப்பு விற்க போனால் மழை பெய்யும், மாவு விற்க போனால் காத்தடிக்கும், அந்த மாதிரியான சூழலில் இருக்கிறீங்க. எப்படி தப்பிக்கிறது? வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் அன்னை பராசக்திக்கு, ஏழை சிறுவர்களுக்கு சுண்டல் வெல்லம் கொடுங்கள், காக்கைக்கும் கோழிக்கும் சாப்பிட கொடுங்க. ஓம் ஓம் பிராமியே போற்றி, பீஷ்மரே போற்றி, பிரகலாதனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசுக்குள்ளே.
கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். ஏஎம் ராஜகோபாலன் அவர்கள் எழுதுகிற வேத வாக்கு என்கிற புத்தகத்தை படித்து பாருங்கள். அதன் மூலமாக செழுமைப்படுவீர்கள். மொத்தத்தில் இந்த செயல்பாடுகள் உங்களை ஜெயிக்க வைக்கதோ இல்லையோ தோற்கிறதை தடுத்துரும். அனுகூலமான எண் 4, திசை கிழக்கு, நிறம் பச்சை. கடகராசிகார நேயர்களே, நல்ல நாளாக இல்லைங்க. அதில் பயம், இதில் பயம், தண்ணியில் பயம், காற்றுல பயம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தேவையற்ற பயம் அதுவாகவே உள்ளிருந்து வரும். எப்படி தப்பிக்கிறது? உங்களுடைய பிறவி பலவீனம் இது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அர்த்தமற்ற சந்தேகம். ஜெயிக்கணும், வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் போடுங்க. கூடவே ஏழை சிறுவர்களுக்கு தயவு செய்து இனிப்பு வெல்லம் சுண்டல் வாங்கி கொடுங்க. கூடவே தெருவிலே தெரிகிற நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்க. சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் செந்தூரே போற்றி, ஓம் செந்தூரே போற்றி, ஓம் சகதீசனே போற்றி. இந்த ரெண்டு மந்திரங்களும் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும். கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிற கொற்றவை, பெண்மையின் உச்சத்தை சொல்லுகிற புத்தகம் அது. அதை வாசிப்பது உங்களை செழுமைப்படுத்தும். அனுகூலமான எண் 4, திசை மேற்கு, நிறம் நீலம். சிம்ம ராசிகார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. அசட்டு தைரியம், வரட்டு கௌரவம். எதுக்கு? உங்கள் மனசிலிருந்து உள்ளேருந்து வெளியில் வருது தேவையற்ற விடாமுயற்சி. ஆகவே கவனம். இதை எப்படி காப்பாற்றுறது? இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் போடுங்க. ஏழை சிறுவர்களுக்கு மஞ்சளர ட்ரெஸ்ஸு, வேஷ்டி, துண்டு வாங்கி கொடுங்க. தெருவில் தெரிகிற நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்க. ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி, ஓம் தண்டினி தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். அன்னை பராசக்தியினுடைய வடிவம் இது. கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம், பாலகுமாரன் அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம், 2 பாகம் கிடைக்கிறது, படித்து பாருங்கள், செழுமைப்படுவீர்கள். அனுகூலமான எண் 5, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் பிரமாதமாக இருக்குது. எங்கள் வளையனும் நிமிரனும் புத்திசாலி நீங்கள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். என்ன, குரு பகவான் உங்களுக்கு உதவியாக இல்லை, அதனால் அவருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். எப்படி? ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் பணமாக கூட கொடுத்துடலாம். தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்க. வீட்டு பூஜை அறையில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் போடுங்க. ஓம் ஓம் திரௌபதியே போற்றி, ஓம் துரோணரே போற்றி. இந்த ரெண்டு மந்திரங்களும் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள். மதிப்பிற்குரிய கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். அதன் மூலமாக பல நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய குணத்திலே நல்ல செழுமை சேரும். இதை செய்தால் இன்னும் சிறப்படைவீர்கள். நல்ல நாள் இன்னைக்கு உங்களுக்கு. அனுகூலமான எண் 7, 9, திசை தெற்கு, மேற்கு, நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, வீண் கவலை கிடையாது, வீண் செலவு கிடையாது, வெளிப்படையான பேச்சு அதற்கு மரியாதை, இதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். ஆனால் இந்த வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. எதிர்காலத்தில் நாளைக்கு, நாளா நாளைக்கு இப்படி வர்ற பண பிரச்சனைகளுக்கு அது ஒரு நல்ல மருந்தாக அமையும். என்ன செய்கிறது? ஏழை சிறுவர்களுக்கு மஞ்சளர் ட்ரெஸ்ஸு, வேஷ்டி, துண்டு, கர்ச்சீப் கொடுங்க. காக்கைக்கும் கோழிக்கும் சாப்பிட கொடுங்க. அந்த அழகை ரசிங்க, நல்ல கவனித்து பாருங்கள். என்ன வித்தியாசம், வேறுபாடு, சாப்பிட்ற முறை எல்லாம் பாருங்கள். கூடவே ஏழை சிறுவர்களுக்கு செய்கிறது மட்டும் பத்தாது, வீட்டு பூஜை அறையில் அன்னை மகாலட்சுமிக்கு நெய்தீபம் போடுங்க. ஓம் ஓம் சந்தான லட்சுமியே போற்றி, சபரியே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள்.
மதிப்பிற்குரிய இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதியிருக்கிற ராமானுஜர் படித்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். அனுகுலமான எண் 2-3 திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிகராசிகார் நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லைங்க. தேவையற்ற அவசரம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பிறவி குணம், பிறவி பலவீனம். எப்படி தப்பிக்கிறது? தயவு செய்து வீட்டு பூஜை அறையில் அன்னை பராசக்திக்கு நெய்தீபம் போடுங்க. தயவு செய்து ஏழை சிறுவர்களுக்கு வெல்லமும் சுண்டலும் வாங்கி கொடுங்கள். தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்க. தயவு செய்து சில மந்திரங்கள். ஓம் ஓம் மகதியே போற்றி. மகதி நாரதர் கையில் இருக்கிற வீணையின் பெயர். இது மகதியே போற்றி, மண்டோதரியே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே இணையத்திலே பதிவிட்டு ஒரு புத்தகம், இந்து தர்மம் அல்லது எங்கே பிராமணன் அல்லது ராமாயணம், சோ அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இவை. ஏதாவது ஒன்றை ஊன்றி ஆழமாக படித்து பாருங்கள், நல்லதொரு மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். அனுகூலமான எண் 2 திசை தெற்கு நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு நல்லா இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். கோபம் மூக்கிலேயே இருக்கும்பாங்க உங்களுக்கு, இன்றைக்கி அப்படியெல்லாம் இருக்காது. நல்ல நாள், ஜெயிக்கிறீங்க. என்ன, குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உட்காந்துட்டு இருக்கிறார், அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பொதுவாக இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு உடல்நல கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தப்பிச்சிடலாம். எப்படி? ஏழை எளியவங்களுக்கு மஞ்சளர் ட்ரெஸ்ஸு கொடுங்க, வேஷ்டி துண்டு கர்ச்சீஃபு கொடுங்க, காக்கைக்கும் கோழிக்கும் சாப்பிட கொடுங்க. வீட்டு பூஜை அறையில் விநாயக பெருமானுக்கு நெய்தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சில மந்திரங்கள். ஓம் ஓம் அயனே போற்றி அருக்கனே போற்றி. அயன்னா பிரம்மன், அயனே போற்றி அருக்கனே போற்றி சூரியன். இந்த 2 மந்திரங்களும் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள், திருப்பான் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார். அவருடைய பாசுரங்கள், அவருடைய பாட்டு, நாராயணன் பற்றி அவர் எழுதியிருக்கிற பாட்டு, படியுங்கள் கேளுங்கள். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு, பரவாயில்ல, நல்லதெல்லாம் சிரமமாக தான் இருக்கும். படித்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். அனுகூலமான எண் 5-7 திசை வடக்கு தெற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், அவிட்டத்துக்கு, உத்திராடத்துக்கு, திருவோணத்துக்கு அசை உணவு வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஆனாலும் பிரச்சனை வரும். எப்படி தப்பிக்கிறது? பிரார்த்தனை தாங்க. தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு வெல்லம் சுண்டல் வாங்கி கொடுங்க. வீட்டு பூஜை அறையில் ராகவேந்திரர் படம் இருந்ததுன்னா நெய்தீபம் போடுங்க. ஓம் ஓம் மந்திராலயமே போற்றி, மாண்டவியரே போற்றி, மந்திராலயமே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். ராகவேந்திரர் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம், திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற ஷிர்டி பாபா அல்லது காஞ்சியின் கருணை கடல், படித்து பாருங்கள். இது உங்களை நிச்சயமாக செழுமைப்படுத்தியே தீரும். அனுகூலமான எண் திசை நரமெல்லாம் இல்லை, ஏனென்றால் இன்று சந்திராஷ்டமம். கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளுங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கலக்குறீங்க. எங்கே நிதானமோ அங்கே நிதானம், எங்கே வேகமோ அங்கே வேகம், எங்கே எகிரணுமோ எகிரல், எங்கே குனியணுமோ அங்கே. இப்படி புத்திசாலித்தனமான உங்களுடைய செயல்பாடுகள் உங்களை ஜெயிக்க வைக்கிறது. பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். பிறகு என்ன? சந்தோஷம். என்ன, குரு பகவான் உங்களுக்கு உதவியாக இருக்கிறார், அதுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? எப்படி? வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. ஏழை சிறுவர்களுக்கு மஞ்சளர் ட்ரெஸ்ஸு கர்ச்சீஃப் துண்டு கொடுங்க. கூடவே சில மந்திரங்கள். ஓம் ஓம் உபமன்யுவே போற்றி, உத்தங்கரே போற்றி. உபமன்யுவே போற்றி, உத்தங்கரே போற்றி. இந்த மந்திரங்கள் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள்,
பிரியா கல்யாணராமன் அவர்கள் எழுதியிருக்கிற மாண்புமிகு மகான்கள் ரமண மகரிஷி பற்றி எழுதியிருக்கிறார், கருவூர் தேவர் பற்றி எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள், நலமடைவீர்கள். அனுகூலமான எண் 5-1, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு, இன்னும் நல்லா இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும். பிறகு என்ன, உங்கள் ராசிக்கு தலைவரே குரு பகவான் தான், அவர் இப்போ உங்களுக்கு உதவியாக இல்லை, எனவே அவருக்கு பிடிச்சதை செய்யணும். என்ன செய்யறது, ஏழை சிறுவர்களுக்கு சுண்டல் வெல்லம் வாங்கி கொடுங்கள், தெருவில் திரிகிற நாய் நண்பர்களுக்கு சாப்பிட கொடுங்க, வீட்டு பூஜை அறையில் விநாயக பெருமானுக்கு நெய்தீபம் போடுங்க. இதிலெல்லாம் சிக்கனம் பார்க்காதீங்க, முதலீடுன்னு நினச்சிக்கோ, திரும்ப வரும், கட்டாயம் வரும். சில மந்திரங்கள், ஓம் ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் தாருகா தேவியே போற்றி, தாருகா தேவியே போற்றி, இந்த ரெண்டு மந்திரங்களும் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். கூடவே இணையத்தில் பதிவிட்டு ஒரு புத்தகம் படித்து பாருங்கள், தெய்வத்தின் குரல், ரா கணபதி அவர்கள் காஞ்சி மகா பெரியவர்களுடைய சிறப்புக்களை, உரையை, வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார். அதை படித்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2-3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, வடக்கு பார்த்த வாசுள்ள வீடு எல்லோருக்கும் ராசியாக இருக்காது. குறிப்பாக ரிஷபராசிக்கு வடக்கு பார்த்த வாசல் சரியாக வராது, ரிஷபராசிக்காரர் குடும்ப தலைவராக இருந்தால். அதே மாதிரி சிம்ம ராசிக்கும் அப்படித்தான், ஆனால் சிம்ம ராசிக்காரர் குடும்ப தலைவராக இருந்தால். பொதுவாகவே சிம்ம ராசி கொஞ்சம் தலைவராக இருக்கிற குணமுடையது, ஆனால் மனைவியும் சிம்ம ராசியாக இருந்துவிட்டால் பிறகு யாருடைய சிம்மம் வலுவாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நேயர்களே, குரு பகவான் அக்டோபர் மாதம் முடிய 5 ராசிகளுக்குத்தான் உதவி செய்கிறார். மீதமுள்ள 7 ராசிக்காரர்கள், அந்த 7 ராசிக்காரர்கள் யார், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், மீனம், இந்த 7 ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் பகல் 1 மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. அதனால் குருவினுடைய தோஷம் விலகாது, குறையும் என்பதுதான் சாஸ்திரம். எனவே இந்த வியாழக்கிழமையில் அப்படி செய்வது நல்லது. நவம்பர் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருகிறது, அதற்கு பிறகு பல மாற்றங்கள் ஏற்படும். மொத்தத்திலே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்துவிட்டால் நலம் பெறுவீர்கள். நேயர்களே, மூலம் நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்களுக்கு உரியவர் கல்யாண பெண்ணாக இருந்தால் அவரை மறுதலிப்பது, தோஷமுள்ள நட்சத்திரம் என்று சொல்லுவதெல்லாம் சரியல்ல என்பதை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன, 27 நட்சத்திரங்களிலும் எந்த நட்சத்திரமும் தோஷமுள்ள நட்சத்திரம் என்று இல்லை, எல்லா நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள்தான், மறந்துவிடாதீர்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.